சின்சியர் சமூக சேவை நிறுவன பொதுச் செயலாளர் சார்பாக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முகக்கவசத்தினை திருநெல்வேலி மாவட்டம் அருங்காட்சியக தலைவர் திருமதி சத்தியவள்ளி அவர்களிடம் சின்சியர் சமூக சேவை பொதுச் செயலாளர் பக்கீர் முஹைதீன் அளித்தார். உடன் ரோட்டரி சங்கம் ஜமால் முகமது ஈசா கலந்து கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் சின்சியர் சமூக சேவை நிறுவனத்தோட தலைவர் ஜமால் முகமது ஈசா மற்றும் ஜெனரல் செக்ரட்டரி ஃபக்கீர் மொய்தீன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்து சின்சியர் சோசியல் சர்வீஸ் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் வந்து இங்கே இருக்க பணியாளர்களுக்கும் எனக்கும் இங்கே இருக்க பணியாளர்களுக்கும் இதை மாதிரி முகக்கவசங்கள் அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. மேலும் இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் முழுக்கவுமே வந்து முகக்கவசம் கூட வாங்க முடியாமல் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி முகக்கவசங்கள் அன்பளிப்பாக கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இந்த கேம்பெயினை தொடங்கி இருக்காங்க. அவர்களுக்கு முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு இந்த முகக்கவசம் எவ்வளவு அவசியமான விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு நல்லாவே தெரியுது இந்த கொரோனா நோய் இருந்து நம்ம வெளிவரதுக்கு முதல்ல நம்மளை பாதுகாக்கிறது வந்து இந்த முகக்கவசம் தான். ஸோ அதுக்காண்டி இந்த முகக்கவசம் கூட வாங்க முடியாத நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கே அந்த எண்ணத்துக்கே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த சின்சியர் சமூக சேவையில் வந்து இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரத்த தான கேம்ப் நிறையா நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு இவங்க துவங்கியிருக்க இந்த பயணம் மிகவும் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். சிவசத்தியவள்ளி மாவட்ட காப்பாட்சியர். எங்களது சின்சியர் சமூக சேவை நிறுவனம் 1990 துவங்கப்பட்டு இப்பொழுது 30 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பொதுச் செயலாளராகிய வக்கீல் மேதீன் ஆகிய நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையிலே எங்களது வெளிப்பாடு, அதாவது நாங்கள் செய்து இதுவரை செய்து வந்த காரியங்கள் மத நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு, இரத்த தானம், எய்ட்ஸ் போலியோ அவேர்னஸ், இளைஞர் வேலைவாய்ப்பு மற்றும் சோசியல் சர்வீஸில் என்னவெல்லாம் உண்டோ அவை அனைத்துமே நாங்கள் செய்து வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இன்றைய காலத்தின் கட்டாயம் கொரோனா. அந்த கொரோனா உடைய அரசு சார்ந்த ஒரு நிலை, அரசின் வெளிப்பாடு என்னவென்றால் 3, மாஸ்க் அணிதல், சானிடேஷன் கை கழுவுதல், 3, சோசியல் டிஸ்டன்சிங் தனி மனித இடைவெளியை விடுதல். இதில் வந்து ஒவ்வொருவரும் தனி மனித இடைவெளி நம்ம மனதால் ஆக வேண்டியது. சானிடைசிங் என்பது ஈவன் சிறிய உங்களுடைய சோப்பு சில நிறுவனங்கள் அதன் பேரை சொன்னால் அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிவிடும். அதுவே ஒருத்தருக்கு தேவைப்படாது. ஆனால் மாஸ்க் என்பது இன்னும் நிறைய காலங்களுக்கு அது தேவைப்படும். அது இன்றைய பொருளாதார ரீதியிலே ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடியது என்பது ஒரு மிகவும் ஒரு அடுத்து அவருடைய செலவினங்களில் அடுத்து அவங்க பட்ஜெட்டில் தாக்குகின்ற ஒரு செயல். அதை அவங்களுக்கு சென்றடையும் விதமாக நாங்கள் இந்த முயற்சியில் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கின்ற வகையில் ஆரம்பித்து வைத்துள்ளோம். அதை இனிமேல் ஒவ்வொரு இடமாக அதை செய்வோம். இதே ஒரு தொடக்கமாக அவன் ஏழை மக்களுக்கு செய்யக்கூடிய வகைகளில் நாங்கள் பணியாற்றுவோம். அதற்காகத்தான் இன்று இந்த நெல்லை மாவட்டத்தில் நாங்கள் டிசி அவர்களை பார்த்தோம். டெபுட்டி கமிஷனர் போலீஸ் சரவணன் ஐயா அவர்களையும் இப்பொழுது மாவட்ட அருங்காட்சியகத்தலைவர் அவர்கள் சுந்தரவள்ளி அவர்களையும் சந்தித்து இதனை ஆரம்பித்து வைத்துள்ளோம். நாங்கள் தொடர்ச்சியாக இதை செய்வோம் என்று நம்பிக்கை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். என்னை எடுத்த மயூரி டிவிக்கும் எனது நன்றி.